Hi, welcome to my channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷலான ஸ்ப்ரிங்கிள்ஸ் பர்த்டே கேக். அதுவும் ஈஸியாக வீட்டில் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் கோதுமை மாவு 1 கப். ஸோ இந்த கேக் வந்து நம்ம கோதுமை மாவில் தான் செய்ய போகிறோம், மைதா யூஸ் பண்ண போகிறதில்ல. அண்ட் பேக்கிங் பவுடர் வந்து 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா அண்ட் சால்ட் ரெண்டுமே வந்து 1/4 டீஸ்பூன் அளவு, பால் காய்ச்சி ஆற வச்ச பால் அது 1/2 கப் அளவு, தயிர் வந்து 1/4 கப் அளவு, ஒரு எக் எடுத்துக்கிறோம். அண்ட் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் எந்த பிராண்ட் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் சுகர் வந்து 1/3 கப் ஆஃப் சுகர். நான் வந்து இந்த கேக் ஐசிங்கோடு சொல்லித்தரப்போகிறேன். ஸோ ஐசிங்கோடு இருக்கிறதுனால சுகரோட குவான்டிட்டி கம்மி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஐசிங் வேண்டாம் அப்படின்னா சுகரோட குவான்டிட்டி வந்து 1/2 கப் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கோதுமை மாவு ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டு அதில் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா அண்ட் சால்ட் இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாவை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப் ஆஃப் ஆயில் அண்ட் அகெயின் 1/4 கப் ஆஃப் கர்ட் இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதில் சுகர் ஆட் பண்ணிக்க போகிறோம். சுகர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கம்பைன் பண்ண போகிறோம். நான் வந்து ஹேண்ட் விஸ்க் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எலக்ட்ரிக் விஸ்க் கூட யூஸ் பண்ணி ஒரு 1 to 2 மினிட்ஸ் நீங்கள் அதை பீட் பண்ணிக்கலாம். ஒரு அளவுக்கு க்ரீமியாக பேல் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. அண்ட் சுகரோட குவான்டிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நான் 1/3 கப் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஸ்ப்ரிங்கிள்ஸும் ஸ்வீட்டாக இருக்கும், ப்ளஸ் மேலே போடுற ஐசிங்கும் சுகர் ஐசிங். ஸோ அதிகமாக ஸ்வீட்னஸ் தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக சுகரோட குவான்டிட்டி வந்து 1/3 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து நீங்கள் ஐசிங் யூஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்னா நீங்கள் சுகரோட குவான்டிட்டி வந்து ஜாஸ்தி பண்ணிக்கலாம். ஸோ இது கம்பைன் பண்ணதுக்கப்புறமா ஒரு எக் வந்து பீட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் 1/2 கப் அளவு பால், இந்த பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால். ஸோ இதை வந்து அகெயின் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் 1 டீஸ்பூன் அளவு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்டு நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் வந்து ஒசோரோ அப்படின்னு சொல்லிட்டு அது நான் அமேசானில் தான் வாங்கினேன். அண்ட் அந்த பிராண்டோட எக்ஸ்ட்ராக்ட் தான் என்னோடய ரொம்ப ரொம்ப ஃபேவரேட், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் 1 டீஸ்பூன் யூஸ் பண்ணுற இடத்துல ஜஸ்ட் ஃபியூ ட்ராப்ஸ் ஆட் பண்ணாலே போதும். அண்ட் இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதை நல்லா கம்பைன் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த கோதுமை மாவு மிக்சரை, இதை இதில் 2 பேட்சை ஆட் பண்ணிக்கோங்க. பாதி பாதியாக ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அண்டு மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேச்சுலா வச்சு ஃபோல்ட் அண்ட் மிக்ஸ் ஃபோல்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். கட்டி இல்லாமல் ஒரு ஸ்மூத் பேட்டர் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்கள். பட் ஜஸ்ட் அது கம்பைன் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும், ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த பேட்டர் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக ரெடி ஆகிடுச்சு. அதில் 1/4 கப் ஆஃப் ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம வந்து ஓவராக மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஜாஸ்தி மிக்ஸ் பண்ணால் ஸ்ப்ரிங்கிள்ஸில் இருக்க கலர்ஸ் வந்து பேட்டரில் மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ ஜஸ்ட் அது எல்லா இடத்துலையும் கம்பைன் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி ஒரு பேக்கிங் பேனில் ஆயில் க்ரீஸ் பண்ணி பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ அந்த ப்ரிப்பேர் பண்ண பேக்கிங் பேனுக்கு நம்ம இந்த பேட்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ எந்த கேக் பேக் பண்ணாலும் சரி, ஃபுல்லாக நீங்கள் வந்து கேக் பேனை வந்து பேட்டர் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ண வேண்டாம், ஒரு ஹாஃப் வரைக்கும் ஃபில் பண்ணாலே போதும். ஸோ இப்போது அவன் வந்து 180 டிகிரிக்கு ஆல்ரெடி 10 மினிட்ஸ்க்கு நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பேனை நம்ம அதில் வச்சு ஒரு 30 மினிட்ஸ் பேக் பண்ணலாம். ஸோ அது பேக் ஆகிற மீன்வாயில் நம்ம வந்து சுகர் ஐசிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு அகெயின் ஒரு மிக்சிங் பவுலில் பவுடர்ட் சுகர் வந்து 1 கப் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் இல்லை க்ரீம் எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் க்ரீம் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஐசிங் பார்த்திங்கன்னா திக்காக இருக்கும், பால் யூஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு தின்னாக இருக்கும்.
அண்ட் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிவிட்டு ஒரு விஸ்க் வச்சு அகெய்ன் நல்லா கம்பைன் பண்ணிக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் ஸ்மூதாக வர அளவுக்கு கம்பைன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சுகர் ரைசிங் வந்து நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு கேக் இல்லை டோனட்க்கு எதுக்கு வேணால் கிளேஸ் பண்ணுறதுக்கு ஐசிங்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மீதி இருக்கிறத வந்து 2 weeks வரைக்கும் ரெஃப்ரிஜரேட்டில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட ஐசிங் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. வெரி வெரி சிம்பிள் ஐசிங் இது. அண்ட் இது வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஸ்வீட் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கேக்கோட ஸ்வீட்னஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ நம்மளோட கேக் வந்து இப்போ பேக் ஆகிடுச்சு. ஸோ அந்த கேக் வந்து அவன்லேருந்து எடுத்துட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விடணும். ஆறினதுக்கப்புறமா நம்ம இந்த ஐசிங்கை அது மேலே ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ கேக் பார்த்தீங்கன்னா நல்லா கம்ப்ளீட்டாக கூல் ஆகிடுச்சு. இதில் உங்களுக்கு தேவையான அளவு ஐசிங் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் இல்லை ஸ்பேச்சுலா வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து மேலே டாப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து முன்னாடியே இந்த கேக் செஞ்சு வச்சுட்டு ரெஃப்ரிஜரேட் பண்ணிடலாம். எப்போ உங்களுக்கு வந்து பர்த்டேக்கு கேக் கட் பண்ணுமோ அப்போ ஒரு 10 minutes பிஃபோர் ரெஃப்ரிஜரேட்டர்லேருந்து ரிமூவ் பண்ணால் போதும். இது பார்த்திங்கன்னா வெரி வெரி சிம்பிள் கேக். உங்களுக்கு லாஸ்ட் மினிட் கூட நீங்கள் வந்து இது டக்குன்னு செஞ்சிடலாம். வீட்டில் ஸ்ப்ரிங்கிள்ஸ் அதெல்லாம் ரெடியாக இருந்ததுன்னா நீங்கள் உடனே செஞ்சிடலாம். அண்ட் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த கேக் வந்து கலர்ஃபுல்லாக கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்லைசஸில் வந்து அவ்வளோ கலர்ஸ் அப்படி தெரியறதுனால ரொம்ப அப்பீலிங்காக இருக்கும். ஸோ கிட்ஸ் பர்த்டே பார்ட்டிக்கு கூட நீங்கள் இந்த கேக் ஸ்பெஷலாக செய்யலாம். அண்ட் இந்த கேக் வந்து நான் என்னோடய பர்த்டேக்காக செஞ்சேன். அண்ட் இந்த கேக்குக்கான ரிட்டன் ரெசிபியை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்க்ல இருக்குது. ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல். அண்ட் இந்த கேக் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் எனக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ, பாய். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.